இந்த செயற்குறிகள். ஸோ பைத்தானில் இருக்கக்கூடிய என்னென்ன செயற்குறிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஐந்து வகையான செயற்குறிகள் இருக்குது. ஐந்து வகை செயற்குறிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது என்ன அப்படின்னா கணித செயற்குறிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸு பெருக்கல் சொல்லுவோம் இல்லைங்களா, ப்ளஸ்ஸு மைனஸு ஸ்டார் ஸ்லாஷ் டபுள் ஸ்லாஷ் டபுள் ஸ்டார் அப்புறம் வகுமீதி, வகுத்து மீதியை கொடுக்கக்கூடியது வகுமீதி. ரெண்டாவது சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பீட்டு செய்யக்கூடியகள், அதாவது ரெண்டு மதிப்புகளை ஒப்பீடு செய்யக்கூடிய செயற்குறிகள். இது ரெண்டு நம்பர் எந்த நம்பர் பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் இந்த மாதிரி சொல்லக்கூடியது. மூணாவதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா தருக்க செயற்குறிகள் அப்படின்னு சொல்லுவோம். தருக்க செயற்குறிகள் இது என்ன அப்படின்னா அண்டு ஆ நான் அதாவது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாலாவதாக இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிபந்தனை செயற்குறிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இஃப் கண்டிஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, நிபந்தனை பேஸ் பண்ணி சொல்லக்கூடியது. ஐந்தாவதாக இருக்கக்கூடியது மதிப்பிடுதல் செயற்குறிகள், அதாவது கணித செயற்குறிகளில் நீங்கள் சைடில் ஈக்குவல் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் மதிப்புகள் செய்யக்கூடிய ஷார்ட் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். மதிப்புகளை கூட்டி அல்லது கழித்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணக்கூடியது, இதுதான் அந்த மதிப்புகள் செய்யக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடியது. தேங்க்யூ.